ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி நல்ல கம்ம கம்மன்னு ஒரு புதினா ரசம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது நீங்கள் சூப் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 கை புதினா, அப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. ஒரு சாஸ் பேனில் புளித்தண்ணி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அந்த தண்ணியில் ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, உப்பு தேவைக்கு, அப்புறம் கொஞ்சமாக வெல்லம், அதுவும் டேஸ்ட்டுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஹீட் பண்ணி ஒரு தலை தலை தலைன்னு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த புளியோட பச்சை வாடை வந்து போகணும். ஸோ அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். தக்காளியும் இந்த டைமில் கொஞ்சமாக வெந்துடும். இந்த டைமில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிடுங்க. புதினா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபுல் பாயில் ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு துவரம் பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் சைடில் நுரைச்சிட்டு வரும். அந்த டைமில் 1 கை புதினா இலையை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட புதினா ரசம் ரெடி. இது நீங்கள் சாதத்துக்கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சூப் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.